ஓகே, தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப்டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் இந்த டி லிங்க் ஒய்ஃபை எஸ்டாண்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ அண்ட் இதை வந்து எப்படி வந்து செட்டப் வந்து பண்ணதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஒய்ஃபை எஸ்டாண்டரை நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 மாதமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒய்ஃபை எஸ்டாண்டர்னால் வந்து நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் வந்து பொதுவாக வந்து மோடம் ரவுட்டர் எல்லாம் வந்து வச்சுருப்போம். அந்த மோடம் ரவுட்டரோட ஒய்ஃபை சிக்னல் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து கிடைக்காது. சிக்னல் வந்து கம்மியானாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்நெட் ஸ்பீடும் வந்து கம்மியாகும். அதுமாதிரி நேரத்தில் நம்ம வந்து இந்த ஒய்ஃபை எஸ்டாண்டரை யூஸ் பண்ணி நம்ம மோடத்தோட ஒய்ஃபையோட ரேஞ்சை நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே நேரம் வந்து நமக்கு வந்து நல்ல இன்டர்நெட் ஸ்பீடும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஒய்ஃபை எஸ்டாண்டரை நான் வந்து எதனால் வந்து யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து மோடம் வந்து மாடியில் வந்து இருக்குது. நான் இருக்கிற ரூமுக்கு வந்து அந்த மோடத்தோட ஒய்ஃபை சிக்னல் வந்து கிடைக்காது. அதுமே சமயத்தில் நான் வந்து இந்த ஒய்ஃபை எஸ்டாண்டரை யூஸ் பண்ணி என்னோடய மோடம் கூட வந்து கான்ஃபிகர் வந்து பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து இந்த ரூமில் வந்து நல்லாவே வந்து இப்போ வந்து ஒய்ஃபை சிக்னல் வந்து கிடைக்குது. அதே நேரம் வந்து எனக்கு வந்து நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனும் வந்து கிடைக்குது. இந்த ஒய்ஃபை எஸ்டாண்டர் டிவைஸ் வந்து நம்மளோட ஒய்ஃபை ரேஞ்சை வந்து எஸ்டெண்ட் வந்து பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடும் நமக்கு வந்து பூஸ்ட் வந்து பண்ணி தருது. அதனால் வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் வேகமும் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்துருக்கும். ஓகே, இந்த டிவைஸை பற்றி நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மூலம் நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெக்கல பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். கூட வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆலில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து என்றைக்குமே நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே வாங்க, இன்றைக்கான வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஒய்ஃபை எஸ்டாண்டரோட டிவைஸோட பாக்ஸ் வந்து பார்க்கறது வந்து இப்படி தான் வந்துருக்கும். இந்த பாக்ஸில் வந்து இந்த டிவைஸோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் இங்கே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற டிவைஸ் என்னமோ வந்து சின்னது தான். ஆனால் எதனால் வந்து இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து தராங்கன்னு வந்து தெரில. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னே நம்மளோட ஒய்ஃபை எஸ்டாண்டர் டிவைஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. இதை நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். மற்ற எல்லாம் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே அம்மா, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நோட்ஸு, அப்பமா வந்து இன்ஸ்டாலேஷன் கைடு எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்பமா வந்து இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இது ஒரு கார்டு வந்து தருவாங்க. இந்த கார்டு நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இந்த டிவைஸோட டிஃபால்ட்டான ஒய்ஃபை நேம், பாஸ்வேர்டு அண்ட் ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து இல்லை தான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இந்த கார்டு வந்து ரொம்பவே வந்து பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க. நம்ம டிவைஸை வந்து மோடம் கூட வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது இல்லக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒய்ஃபை எஸ்டாண்டர் டிவைஸ்க்கு வந்து வரலாம். ஓகே, டிவைஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சின்னதாக வந்துருக்கு. ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து 2 ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஆண்டனாவையும் வந்து மேலே பார்த்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே அம்மா, இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சிக்னல் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒய்ஃபை சிக்னல் இண்டிகேட்டர் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டர்நெட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈட்டர்நெட் போர்ட் மூலமாக நம்மளோட லேப்டாப் கம்ப்யூட்டருக்கும் நம்ம வந்து இன்டர்நெட்டை வந்து கொண்டு வர முடியும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டிவைஸை வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் கூட வந்து கனெக்ட் வந்து பண்ணும். கனெக்ட் பண்ணதுக்கு நமக்கு வந்து 2 மெத்தட் வந்துருக்கு. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை. ஒய்ஃபை மூலமாக நம்ம வந்து இந்த டிவைஸையும் நம்மளோட கம்ப்யூட்டரையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் வந்து பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டர்நெட் மூலமாக நம்ம வந்து கனெக்ட் வந்து பண்ணலாம். உங்கள் சிஸ்டமில் வந்து ஒய்ஃபை சிக்னல் வந்து இல்லைனா இந்த ஈட்டர்நெட் மெத்தடை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஈட்டர்நெட் மெத்தடில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டர்நெட் கேபிளை எடுத்துகிட்டு அந்த ஒரு பக்கத்தை வந்து இந்த டிவைஸில் வந்து கனெக்ட் வந்து பண்ணிடுங்க. அம்மா, இன்னொரு பக்கத்தை வந்து உங்களோட சிஸ்டமில் வந்து கனெக்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகே, நம்ம ஃப்ளக் பாயிண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இந்த டிவைஸ்க்கு வந்து பவர் வந்து குத்தோன்னே இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் வந்து எரியும். அப்புறமா இங்கே மேலே இருக்கிற பட்டனை வந்து தொடர்ந்து வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறமா வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் தான் நமக்கு வந்து வேலை வந்து இருக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த டிவைஸையும் நம்மளோட கம்ப்யூட்டரையும் வந்து ஒய்ஃபை மூலமாக நான் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் வந்து பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து கனெக்ட் பண்ணதாக இருந்தாலும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே ப்ரொசீஜர் தான். ஓகே, இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்கள் சிஸ்டமில் வந்து ஒய்ஃபைக்கு வந்து போங்க. ஒய்ஃபை வந்து கிளிக் பண்ணுறோன்னே உங்கள் சரௌண்டிங்கில் வந்து என்னென்ன ஒய்ஃபை எல்லாம் வந்து அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். இந்த இடத்துல வந்து இந்த டிவைஸோட ஒய்ஃபை சிக்னல் நேமை நம்ம வந்து கண்டு வந்து பிடிக்கணும். அந்த ஒய்ஃபை சிக்னல் நேம் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு கார்டு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து சொன்னால அந்த கார்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கார்டில் வந்து இந்த டிவைஸோட டிஃபால்ட் ஒய்ஃபை நேம் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸோட ஒய்ஃபை நேம் வந்து என்னன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா D-Link B908 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அதே நேம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. நான் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் வந்து பண்ணுறேன்.
ஓகே, இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணுறோனே இந்த இடத்துல நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்குது. அந்த பாஸ்வேர்டும் வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்டுலேயே வந்துருக்கும். ஜஸ்ட் இந்த கார்டில் வந்து என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்களோ ஜஸ்ட் அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து அப்படியே பார்த்து அதை வந்து அப்படியே வந்து டைப் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து டைப் வந்து பண்ணிட்டேன். டைப் பண்ணுறோனே நான் ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி கனெக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து கனெக்ட் ஆகும்போது மட்டும் வந்து கொஞ்ச நேரம் வந்து எஸ்டாவே வந்து டைம் வந்து எடுத்துக்கும். ஆனால் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் வந்து வெயிட் பண்ணுங்கள் கனெக்ட் ஆகிற வரைக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த ஒய்ஃபையோட என்னோட சிஸ்டம் வந்து கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டிவைஸையும் அம்மா நம்மளோட மோடமையும் வந்து கான்ஃபிகர் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ அதை வந்து எப்படி வந்து பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ரௌசருக்கு வந்து போங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஆர்எல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த யூஆர்எல் வந்து அப்படியே பார்த்து உங்களோட சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து இதை பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணுறேன். http://dlink:ap/b908.local.slash. ஓகே, இதுதான் வந்து அந்த யூஆர்எல். நான் அதை வந்து அப்படியே வந்து டைப் பண்ணி என்ட்ரை வந்து தரேன். ஓகே, இப்போ இதை வந்து குத்தோன்னே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டி லிங்கோட அட்மினிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து போகும். இந்த இடத்துல வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பேஜுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரை வந்து பண்ண சொல்லுவாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த கார்டிலே வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து அந்த அட்மினை வந்து அப்படியே வந்து டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாங்காக அப்படியே விட்டுட்டு உங்களை வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் பாஸ்வேர்டு தான் வந்து எதுவுமே வந்து டைப் பண்ணாமல் நான் வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட் வந்து தரேன். ஓகே, இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுறோனே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து என்ட்ரி வந்து ஆகிடும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வெல்கம்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து காட்டும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் சரௌண்டிங்கில் வந்து என்னென்ன ஒய்ஃபை சிக்னல் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கோ அந்த ஒய்ஃபை சிக்னல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். இப்போ நீங்கள் வந்து எந்த மோடமோட ஒய்ஃபையோட சிக்னலை வந்து நீங்கள் வந்து எஸ்டன் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த மோடமோட நேம் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட மோடமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா FTTH 1606. இதுதான் வந்து என்னோட மோடமோட ஒய்ஃபையோட நேமு. நான் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் வந்து பண்ணுறேன். அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே உங்கள் மோடமுக்கான ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். நான் வந்து ஜஸ்ட் வந்து என்னோட மோடமோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு வந்து டைப் வந்து பண்ணிட்டோனே நெக்ஸ்ட் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த டிவைஸ்க்கான ஒய்ஃபை நேம் அண்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து என்ன தரப்போறீங்கன்னு சொல்லி வந்து கேட்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து என்ன ஒய்ஃபை அண்டு பாஸ்வேர்டு வந்து தரப்போறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து டைப் வந்து பண்ணுங்கள். நான் வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து ஒய்ஃபை நேம் வந்து FTTH 1500 வந்து கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டும் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டை வந்து கொடுத்தோன்னே இந்த டிவைஸில் வந்து இருக்கிற டிஃபால்ட்டான ஒய்ஃபை நேம் அந்த பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் வந்து என்ன ஒய்ஃபை நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்களோ அது வந்து அந்த டிவைஸில் வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் வந்து ஆகிடும். ஓகே, அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்களான்னு சொல்லி வந்து கேட்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டுனா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து யூசர் நேம் அட்மின் அந்த பாஸ்வேர்டு வந்து பிளாங்காக போட்டு உள்ளே வந்து வந்தீங்களே அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்களான்னு சொல்லி வந்து கேட்கும். மாற்ற போகிறீங்களா வந்து இந்த இடத்துல வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களை வந்து டைப் வந்து பண்ண சொல்லும். நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல நான் வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் வந்து பண்ணுறோன்னே நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டை வந்து குத்தோன்னே நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து வரும். உங்கள் மோடமோட ஒய்ஃபை நேம் பாஸ்வேர்டு வந்து என்ன, அப்பா வந்து நீங்கள் இந்த டிவைஸ்க்கு வந்து என்ன ஒய்ஃபை நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்க, அப்பா வந்து அட்மின் பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து வரும். முடிஞ்சால் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கூட வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் வந்து ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் வந்து முடிச்சுடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் வந்துருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோனே உங்களுக்கு வந்து இது வந்து லோடிங் வந்து ஆகும். இப்போ வந்து இந்த டிவைஸும் அந்த மோடமும் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிகர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்கும். இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து ஆகும்னு சொல்லி வந்து வரும். ஆனால் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் வந்து இங்கே வந்து வெயிட் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி மெசேஜ் வந்து வந்துச்சு. இப்போ உங்களோட அந்த டிவைஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர் லைட் வந்து எரியும். இதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து புரிஞ்சுக்கலாம் நம்மளோட மோடமும் இந்த டிவைஸும் வந்து கான்ஃபிகர் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நான் வந்து இந்த டிவைஸோட ஒய்ஃபை நேம் அந்த பாஸ்வேர்டை வந்து என்னோட சிஸ்டமில் நான் வந்து போட்டு இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி வந்து பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒய்ஃபை வந்து கிளிக் வந்து பண்ணுறேன். இந்த டிவைஸ்க்கு நான் வந்து என்ன ஒய்ஃபை நேம் வந்து கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா FTTP 1500 சொல்லிட்டு நேம் வந்து கொடுத்தேன். அந்த நேம் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு. அதை வந்து நான் கிளிக் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்குது. நான் வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்தனோ அந்த பாஸ்வேர்டை நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தினா தெரியும் இப்போ வந்து நம்ம சிஸ்டம் வந்து ஒய்ஃபை கூட வந்து கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. இன்டர்நெட்டும் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க் வந்து ஆகுது. ஓகே, இப்போ வந்து இந்த மோடமோட
Wi-Fi signalium, apa வந்து இந்த device-ஓட Wi-Fi signalium நான் வந்து compare வந்து பண்ணி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஓகே, நான் இப்ப first வந்து எங்க வீட்ல இருக்கற அந்த modem-ஓட Wi-Fi கூட நான் வந்து connect வந்து பண்றேன். உங்களுக்கு வந்து எவ்வளவு signal வந்து கிடைக்குதுன்னு வந்து பாருங்க. நான் ஏகமே வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன், நான் இருக்கிற room-ல வந்து அந்த modem-ஓட Wi-Fi signal வந்து ரொம்பவே வந்து கம்மியா வந்து கிடைக்கும். இல்ல வந்து கிடைக்காம கூட வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து starting-லயே வந்து சொன்னேன். ஓகே, இப்ப என்னோட modem-ஓட name வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா FTTP 1606. இதுதான் வந்து என்னோட modem-ஓட Wi-Fi-ஓட name. நான் just இப்ப அத வந்து click பண்ணி அந்த Wi-Fi கூட வந்து connect வந்து பண்ணி ஓகே. இப்ப கனெக்ட் வந்து பண்றேனே மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த வைஃபைட சிக்னல் வந்து ஒரே வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் வந்து இருக்கு. இப்ப நான் வந்து யூடியூபுக்கு வந்து போறேன். நான் வந்து யூடியூபுக்கு வந்து போயிட்டேனே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா வந்து லோடிங் ஆகிட்டே வந்து இருக்கு. எனக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒழுங்காவே வந்து கிடைக்கல. இப்ப நான் வந்து இந்த டிவைஸ் அதாவது இந்த வைஃபை எக்ஸ்டெண்டர்ல வந்து நான் வந்து கனெக்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த வைஃபை நேம்க்கு நான் வந்து என்ன கொடுத்தோம் பாத்தீங்கன்னா FTTP 1500 நேம் வந்து கொடுத்தேன். ஜஸ்ட் நான் அதை வந்து கிளிக் வந்து பண்றேன். பாஸ்வேர்டு வந்து கேக்குது. நான் ஜஸ்ட் வந்து பாஸ்வேர்டை வந்து இப்போ நான் வந்து என்டர் வந்து பண்றேன். பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டோனே இப்போ அந்த எனக்கு வந்து இந்த டிவைஸ் கூட வந்து என்னோட மொபைல் வந்து வைஃபை மூலமா வந்து கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இங்க வைஃபை சிக்னல் வந்து எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா பாயிண்ட்டுமே வந்து கிடைக்குது. இப்போ ஓகே, நான் இப்போ வந்து யூடியூப்ல போயிட்டு நெட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி வந்து பாக்குறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து லோடிங்கே ஆகல. எனக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்து எனக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் வந்து ஆகுது. இந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க மோடத்துல இருந்து வர அந்த வைஃபை சிக்னலை வந்து இந்த டிவைஸ் வந்து ரிசீவ் பண்ணி இது வந்து ஒரு புது வைஃபை சிக்னலை வந்து உங்களுக்கு வந்து தருது. இதன் மூலமா வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வைஃபை சிக்னல் வந்து கிடைக்கலையோ அந்த இடத்துலயும் வந்து உங்களால வந்து வைஃபை சிக்னலை வந்து வர வச்சுக்க முடியும். அதனால வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டையும் வந்து பூஸ்ட் பண்ணி தரதால உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடியும் வந்து உங்களால வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோ கடைசிக்கு வந்து வந்துட்டோம். நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற லோக்கல் ஷாப்ல தான் நான் இதை வந்து வாங்கினேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனி வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஐடியாவே வந்து இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட்ல வந்து டிபி லிங்க்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர் வந்து இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அதை தான் வந்து வாங்கணும்னு வந்து இருந்தேன். ஆனால் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பிரச்சனையால எந்த இ காமர்ஸ் வெப்சைட்டும் வந்து ஒர்க் வந்து ஆகல. அதனால வந்து எனக்கு வந்து எமர்ஜென்சியாக வந்து ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர் டிவைஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால தான் வந்து நான் லோக்கல் ஷாப்ல போயிட்டு இந்த டிவைஸை நான் வந்து வாங்கினேன். சும்மா வந்து சொல்லக்கூடாது, இந்த வைஃபை எக்ஸ்டெண்டர் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு, நல்லாவே வந்து ஒர்க் வந்து ஆகுது. இந்த வைஃபை எக்ஸ்டெண்டரை வந்து நான் வந்து லோக்கல் ஷாப்ல வந்து எவ்வளவு கொடுத்து வந்து வாங்கினா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2000 ரூபாய் கொடுத்து நான் வந்து வாங்கினேன். ஆனா இப்போ இன்டர்நெட்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1500 வந்து கிடைக்குது. இந்த ப்ராடக்டான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்க வந்து பை பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து சொன்னல, நான் வந்து வேற ஒரு கம்பெனி தான் வந்து வாங்கலாம் இருந்தேன்னு சொல்லிட்டு டிபி லிங்க்ன்ற வேற ஒரு கம்பெனியோட வைஃபை எக்ஸ்டெண்டர் டிவைஸ் தான் வந்து வாங்கலாம்னு சொன்னல. அந்த டிவைஸ்க்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தரேன். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்க வந்து அந்த கம்பெனியோட வைஃபை எக்ஸ்டெண்டர் டிவைஸை கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸே வந்து இல்லை. ரெண்டுமே வந்து ஒரே வேலையை தான் வந்து செய்து ரெண்டு டிவைஸையும் வந்து செட்டப் பண்ணதும் வந்து ஒரே ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி. இந்த ப்ராடக்ட்டான பை லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தரேன். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பை வந்து பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ நான் வந்து ரொம்ப நேரமாக வந்து டைம் வந்து செலவு பண்ணி தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து ஷூட் வந்து பண்ணேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி.